ஆக்டர்ஸ் கேமிங் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சமையான அப்டேட் பத்தி தாங்க. வீடியோ வந்து சிட்டுன்னு கொடுத்தோம்னா சிட்டுன்னு கொடுத்தா படுத்துப்போம், அதான் மேட்ரே. சரி பார்த்துடலாம். இது கன் எல்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி ரெண்டு காம்பனன்ஸ், ஒன்று இந்த மாதிரி ப்ளூ கலர், அங்க ரெட் கலர். ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா அட்டாக்கிங் ஜோனுக்குள்ள போயிருவீங்க. முக்கியமா சொல்லினா கரீனாக்காரங்க வெறித்தனம் பண்ணிருக்காங்க இந்த அப்டேட்ல. சொல்ல போனா அதான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல என்னன்னு பாக்குறீங்கன்னா, வீடியோல பாத்தீங்கன்னா கார் ரேஸ் தாங்க, கார் வர்சஸ் பைக் தான். ஃபர்ஸ்ட் இந்த கார் எடுத்துட்டு இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க. இங்க உங்க எனிமியெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால அவங்களால சுட முடியாது. சுட முடியும், சுட்டாலும் உங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட லைஃப் கம்மியாவாது. கம்மியாகவும் கம்மியாகிற மாதிரி காப்போம் காட்டும். சில காட்டினாலும் ஒன் ஷாட்லாம் அடிச்சாலும் பாருங்க, வெறித்தனமா பண்ணி வச்சுக்கிறாங்க. சொல்ல போனா நீங்களே பாருங்க, சுத்தி காமிச்சிடுறேன் இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணி விட்டுருங்க, கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. யாருக்கும் யாருக்கும் ரேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கும் தமிழா ப்ரோ தான். தமிழா ப்ரோ யாருன்னு எத்தனை வீடியோ சொல்றது நானும், ஆனால் இந்த வீடியோ சொல்ல மான்சன் டக்லாம் வீலுங்க வச்சு படுக்க போட்டு விட்டுருக்குறாங்க. வெறித்தனமா இருக்குதுங்க. சொல்ல போனோம்னா இப்போ இங்க ஒரு கார் மாட்டின்னு இருக்குது, பைக் மாட்டிங்கன்னா எடுக்க முடியல. அது கட் பண்ணிட்டோம் கொஞ்சம், இந்த இடத்த ஃபர்ஸ்ட் சுத்தி காட்டிடுறேன் உங்களுக்கு பைக்கை வச்சு. இதான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வந்து இதே இடம் தான். இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்க போய் என் பண்ணுவோம். இதான் ஜோன் உள்ள போகுது. சி ஜோன் உள்ள போகுதுன்னு பாருங்க. ஆமா ரேங்க் டூப்லானாலும் ஜோனு 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 தான். ஏன் ஜோனு ஜோனு சொல்றேன்னா, நான் ஜோன்ல தான் எப்பயுமே சாவனே எலிமினேட் ஆகிட்டு மேப்பையே பார்க்க மாட்டேன். நான் சொல்ல போனோம்னா அவ்வளோதான், சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த இடத்துலதான் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க பார்க்கலாம் ரேஸ். அவனும் கார் எடுக்காம எனக்கு சுட்டுனுக்குறான். நான் பெண்டச்சு ஏய் மான்ஸ்டர் மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துன்னு வாடான்னு சொல்லிருக்கிறான். அவன் ஏன் பைக்கில் ஏறிட்டான்? இந்த தடவை நாங்கள் பக்கத்து பக்கத்தில் உட்காந்தால என் வீட்டில் இருக்கிறேன்னா மைக்கில் தான் பேசலை, நாங்கள் மைக்லேயும் பேசலை. சும்மா விளாடாண்டா வாடா அப்படி ரேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே ஒரு கார் வந்து ஏற்றி நின்று விட்டேன். அவனுக்கு காரே ஓட்டு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா பிசியில் ஆட்டுக்கிறான்ல. இவன் என்ன பண்ணுறானா, என் காரில் ஏற்றிங்கன்னா இந்த காரும் போயிட்டு மரட்டில் ஓட்டுவான். அது தெரிஞ்சா எடுக்க முடியாமல் அவஸ்தப்பட்டுன்னு இருப்பான். சரி வாடா ஜீப் ஏதாவது எடுத்துட்டாருன்னு சொல்லுறேன். அப்பயும் வரமாட்டேங்கண்ணா, கருப்பா இருக்கு எனக்கு. மைக்லையும் பேசல அவ்வளோ. வாடா வாடா வாடா. சரி அதான் காரு தான் உனக்காக லைஃப் கம்மியாச்சு. அவனும் சாவல பார்த்தீங்களா, ஒன் ஷாட் அடிச்சேன். கண்ணேல எப்படி ஒன் ஷாட் அடிக்கிறது, பைக்கில் ஏத்தினாங்க. சொல்ல போனா இங்க தான் ரேஸ் ஸ்டார்ட். இவன் ஒருத்தன் யாரு இறங்கிட்டான், அவ்வளோதான். யூடியூப் அடிச்சு இங்கேருந்து ரேஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அங்கே ஏதோ வெள்ளை கருப்புலாம் போட்டு வச்சு ஸ்டார்டிங் இது. அவன் ஒன்றும் கார் கிடைக்கலையே. ஃபர்ஸ்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் டெக்ல தான் போவான். அவன் திடீர்னு பார்த்தா ஆட்டோவில் வந்துடுவான். எனக்கு என்னன்னே தெரியல. ஸோ வாடா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிருப்பேன். ஸோ மான்ஸ்டர் டெக் நான் எடுத்து தரேன், நீ காரை போய் எங்கேயும் விடாத. நல்ல விஷயம் சொல்கிறேன், ட்ரெயினிங் ரவுண்ட் இந்த மாதிரி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார் டயரை முன்னாடி இந்த மாதிரி சுட்டுட்டு சுட்டுட்டு இப்போ போய் மான்ஸ்டர் டெக் எடுப்பேன். இப்போ பாருங்க வந்துடும் பாருங்க. ஐயோ வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதான் டேய் நீ பைக் எடுத்துன்னு வாடா, செல் பைக்கில் நானே போயிடுவா. பைக் எடுத்துட்டு வாடா வாடாச்சி மான்ஸ்டர் எடுத்துன்னு வாடா வாடா வாடான்னு சொல்கிறேன். கேட்கவே மாட்டிக்கிறான். அப்புறம்தான் நான் பைக்கில் போயிடுவான், மான்ஸ்டர் எடுத்துன்னு வருவான். இந்த இடத்துல தான் ரேஸ் ஸ்டார்ட்ஸ். இங்கேருந்து யூடியூப் நடிச்சு அப்படியே நிற்போம். ரேஸ்ட்டு ரேஸு ஸ்டார்ட்ஸ் நவ் 3-2-1 சொல்லிடலாம். அப்போ தான் ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏய் என்னடா பண்ணுறேன்னு கேட்பேன். அவன் மான்ஸ்டர்க்கும் எடுக்க மாட்டிக்கிறான், யாரையும் சுட்டுனுருக்கான். அப்புறம் நானே ஐயோ பைக்கை தப்பா விட்டேன்டாடே. சரி எடுக்க ட்ரை பண்ணலாம் மான்ஸ்டர். ஓ வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது. ஃப்ரெண்ட் பேக் 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 பிரேக். ஐயோ வந்தாச்சிரம் வந்தாச்சிரம் வந்தாச்சிரம். டே உனக்கு மான்ஸ்டர்க்கே ஓட்டு தெரியல, நான் ஓட்டி எடுத்து போய் கொடுத்துட்றேன், நீ அங்கே வாடான்னு அப்புறம் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், பைக் எனக்கு தலைக்குள்ள விட்டு தந்துட்டான். இவனுக்காக நான் மான்ஸ்டர்ல யூட்டு நடிச்சு வைப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரி வாடா சும்மா வெயிட் பண்ணுவான் வந்துடுவான். இதில் யூடியூப் நடிகரும் போதும் போதும் ஆயிடுச்சு, எனக்கு கையிலாம் ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் பிசியில் ஆடுறான்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. அவன் கார் தான் ஓட்டுறது சுத்தமாக வராது பார்த்துப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆச்சு பைக்கு மோட்டர் பைக்கு. ஐயோ இது வேற ஆனவன மாட்டிக்குது. ஆ எடுத்தாச்சு. அவன் மனசு 3-2-1 கோ வாடா வாடா வாடா. அவன் வரான் மனசு டக்கு ஸ்பீடாகவே போகாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா நான் அப்படியே போகலாம் போகலாம். பார்த்தீங்கன்னா லேம்பு தான், லேம்பு
ஒரு நாலு லேம்பு கிட்ட வச்சிருப்போம். நாலு தடவை யார் வின் வராங்களோ அவங்கள வின்டா அப்படின்னு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் லேம்ப்லயும் வின் பண்ணிடுவேன், செகண்ட் லேம்ப்லயும் வின் பண்ணிடுவேன், தேர்ட் லேம்ப்லயும் வின் பண்ணிடுவேன், ஃபோர்த் லேம்ப்ல ஒன்று பண்ணுவான் பாருங்க அவங்க, ஜஸ்ட் மிஸ்ல வின் பண்ணுவேன். அப்போ கூட நான் மூணு லேம்ப் வின் பண்ணிட்டேன், அப்போ கூட நான் தான் வின்னரு கிட்டத்தட்ட சொல்ல போனோம். அவன் பாட்டீங்கன்னா இப்ப மாஸ்டர் செட்ல தானே போட்டான் போனா இப்போ பாருங்களேன், அதை தாண்டி சும்மா போயின்னு இருப்பேன், சரி ரேஸ் ஓட்டிங்கன்னு இருப்பேன், வீலிங் ஆச்சு பாத்தீங்களா லைட்டா, பார்த்தா திடீர்னு பார்த்தா அவன் ஆட்டு நான் வந்துட்டேனா, இப்ப அவன் வந்தாதான் என்னால ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் என்ன பண்றான், ஷார்ட் கட்ல இந்த வழி வந்துட்டான், இந்த வழி லெப்ட்ல ஒரு வழி தெரியுதா, அது உள்ள மாஸ்டர் டெக் வர முடியாது, அதனால என்ன பண்ணிட்டான், ஒரு ஆட்டோ எடுத்துட்டு தப்புன்னு வந்துட்டான். அட பாவி இனிமேல அந்த வழியில வந்தவன் அவ்வளவுதான்டா பாத்தீங்களா, ஆட்டோ தெரிஞ்சுடா அவன் தான், அட பாவி சீட் எல்லாம் பண்ணாதடா, அது தேவையான சீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன். மைக் ஆன் பண்ணி அதை நான் ரெக்கார்ட் பண்ணல அவ்வளோ, சார் வாடான்னு சொல்லிட்டு அவன் வருவான் ஆட்டோவில் எடுத்துன்னு வந்துட்டான். இந்த வந்துட்டானே ஓகேடா, நீ இந்த தடவை அவன் ஆட்டோ நான் பைக்கு, நான் எப்பயுமே பைக்கு தான். ஆனால் இந்த ப்ளூ கலர் கார் இது லாம்போர்கினி எவன் எடுத்துகிட்டு போனான்னு தெரில எனக்கு, லாம்போர்கினி லாம்போர்கினியில் தான் ஓட்டலான்னு நான் போனேன். ஸோ ஓகே ரெடி 3 2 1 கோ, இல்லை இல்லை வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண, ஆ 3 2 1 கோ சூப்பர். நான் அவன் ஓவர் டெக்லாம் பண்ண மனசு டெக்கில், அது வந்து எனக்கு தெரியாது, அவன் பின்னாடி இப்படி ரைட்ல வந்தானா நானும் அப்படியே ரைட்ல வந்தேன். அப்புறம் இந்த ப்ளூ கலர் கார் தான் எப்படி எடுத்தான்னு தெரியல எனக்கு, மாஸ்டர் டெக்னிக் தான், அங்க ஒரு தடவை மாட்டிப்பான் இங்கதான் மாட்டிப்பான் அவன், தேவலாமா அந்த வழியில வந்துருவான் அவன், அந்த இடத்துலதான் மாஸ்டர் டெக் விட்டு சார ஆட்டோ எடுத்துட்டு வந்துடுறாரு. இன்னும் கேள்வி வேலை பாக்குறான் பாரு டேய் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ல அப்ப போயினே இருக்கிறேன். இப்போ ஒழுங்கான வழிதான் நான் சொல்றான் அவன்ட்ட, நான் ஏன்னா இப்படி பண்ற முன்னாடி போயினா டே இது ரேஸ்ரா முன்னாடி தாண்டா போகணும் அப்படின்னு சொன்னான். வீலிங் சம வீலிங் அப்படின்னு சொன்னான். டே ஆமாம் நீங்கள் பைக் வச்சுக்கிங்க ஃபாஸ்ட்டாக போயிடுவீங்க அப்படின்னு சொன்னான். சரிடா அப்படியா சரி பார்த்துக்கலாமா. அப்புறம் என்ன பண்ணிட்டான், இந்த ரேஸில் அவன் வின் பண்ணிட்டான், வின் பண்ணிட்டான் அவன், வின் பண்ணி எங்கே நிற்கிறான் பாருங்க அவன், இந்த ப்ளூ கலர் கார் எடுத்துக்கிட்டான், வின் பண்ணிட்டான் அவன். அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். இங்கேருந்து லேம்ப்பு அந்த ப்ளூ கலர் கார்ல என்ன ஸ்பீட்ல போவான், தேர்ட் லேம்ப்லயும் ஃபோர்த்லயும் எல்லாம் மான்ஸ்டர் டக் இருக்குதே இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா சொன்னேன் அப்படின்னு சொன்னா, வேணா இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு திரும்பி வீட்டு நினைச்சு போவோம். வெறுப்பு எனக்கு சம வெறுப்பு வந்துச்சு, கடுப்பேற்றி விட்டான். நான் கஷ்டப்பட்டு இங்க வந்தேன் பார்த்தா அவன் அங்க இருக்கான் பாத்தீங்களா, என்ன பண்றது. அப்புறம் இங்க வந்துட்டான், எப்படிதான் வந்தான் ஒரு செகண்ட்ல பார்த்தா தெரியல, எனக்கு ப்ளூ கலர் கார்ல எவ்வளவு ஸ்பீடா போறான் பாருங்க, சத்தியமா போவே முடியல. இந்த மான்சர் ட்ரக் வேற நடுவில் வந்து நின்று சரி எப்படி போலாம், ரைட்ல ஒரு கேப் இருக்கு சரணி நினைச்சிடலாம் அப்படி செம்ம ஜிஸ்ட்ல போனேன். அப்படியே அப்படின்னு போனேன். ஸோ போனா மூணா அங்க போயிட்டு இன்னும் ஸ்பீடு போயிட்டு லேம்ப்ல ஜஸ்ட் மிஸ்ல ஒன்று தொடுவேன், நீங்க பாருங்க சொன்னா புரியாது உங்களுக்கு, பாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டான் பாருங்க, வின் பண்ணி வின் பண்ண மாட்டான், போய் நின்று இருப்பான் இல்ல வரட்டும் சப்ப இந்த கார் நல்லா ஸ்பீட் எடுக்குது அப்படின்னு நின்றுக்கிறான் தான் நினைப்பேன். பார்த்தா ஐயா தோற ரேஸ் அங்க முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பல்பே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வின் பண்ணிட்டேன். அவன் சொல்றான்ட்ட நான் என்னன்னா இது, ஆமா இங்க இருந்து தானே ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், பின்னா அங்க போய் முடியுது அப்படின்னு கேட்டேன். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்குள்ள மட்டும் அங்க போயிட்டான், நான் என்னடா இவன் இவ்வளவு ஸ்பீட்ல போறான் அப்படின்னு நினைச்சு போவேன். இந்த லேம்ப் அவன் தான் வின் பண்ணிடணும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா, இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஸ்டார்ட்னு சொல்லிட்டு போயிட்டேனா போனா என்ன ஸ்பீடா போறான் பாரு அந்த காரை வச்சுக்கினே. ஐயோ சுபா ஆனா நல்லா அப்டேட்டுங்க இது செமையா. அப்புறம் உருஃபுரா யூசஸ் நான் சொல்லுவா வேணாமா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் சார், சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எனிமே நம்மள ஹெட்ஷாட் சேனல் வச்சுக்கோங்க, உங்களுக்கு 180 அந்த மாதிரி ஒன் ஷாட் லைட் வாங்கிடுமா, 180 அந்த மாதிரி தான் லைஃப் கம்மியாகும். அப்புறம் நம்ம எண்ணி ஆக்சுவலாக வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒன் ஷாட் விடும், நீங்கள் ஹெட் வச்சாலே அவனுக்கு வந்து ஒரு நிறைய டேமேஜ் கொடுக்கும். சரி இந்த ரேஸை வின் பண்ணிட்டான், சரி சும்மா ரவுண்ட் அடிப்போம்னு ரவுண்ட் அடிச்சேன் வின் பண்ணிட்டான். அவன் தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா வின்னர், நான் மூணு லேம்ப் வின் பண்ணேன், அவன் வின்னே பண்ணிட்டான். ஆனால் லேம்ப் லாஸ்ட்டு லேம்ப் யார் முடிக்கிறாங்களோ அவன் தான் வின்னர், அவன் முடிச்சிட்டான். நான் என்னடா பண்ணுறது தோத்துடுமே சூடு. அப்புறமா பார்த்துக்கலாம் இங்கே நின்றுக்கிறான் பார்த்தீங்களா, இன்னும் கொண்டு போவார் அவனுக்கு, நீங்க வாங்க பைக்கு தானே இந்த கேர் செம்ம ஸ்பீட் எடுக்குது இப்போ வின் பண்ணிடுவான் பாருங்க, வின் பண்ணிட்டான் அவ்வளோதான், டே ரேஸ் முடிச்சுக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே பாய் பாய் லவ் யூ மை கேஸ்.
ஓகே பாய்.